ஸோ ஹாய் ஹலோ வணக்கங்களே, இதை நம்ம கேம் உள்ளே. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பெக்கா பிரிட்ஜ் ஸ்பேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெக்கு வந்து நிறையா பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஸோ தெரிஞ்சவங்களுக்கு இந்த டெக்கு பாருங்கள், ஸோ தெரியாதவங்களுக்கு மெயினாக இந்த டெக்கு பாருங்கள். ஸோ இது ஒரு செம்மையான ஒரு டெக்கு. ஸோ நிறைய பேருக்கு இந்த டெக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து என்னென்ன அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பேண்டிட், பேட்டில் ரேம், எலக்ட்ரோ விசார்ட், மேஜிக் அர்ச்சர், பெக்கா, பாய்சன், ராயல் கோஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப் இருக்குது. ஸோ இந்த டெக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஒரு டெக்கு. ஸோ இந்த டெக்கு இப்போதைக்கு விளாண்டுருக்கேன். ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு நல்ல மேட்ச் அப்படி பார்த்தேன். ஸோ அதுவும் ஒரு சூப்பரான ஒரு மேட்ச் விளாண்டேன். ஸோ அது வந்து இப்போ காய்க்கலான்ட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து லைவ் போடலாமா வேண்டாமா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 10 சப்ஸ்கிரைப் தான் வேணும். ஸோ இன்றைக்கி 1K கூட அடிக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்க்கும்போது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, நமக்கு உங்களுக்கு. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேட்ச்குள்ளே இருக்கும். ஸோ இந்த டெக்கு வச்சு பார்த்திங்கன்னா நான் லெவல் 12 பிளேயரே போட்டேன். அப்போனா நீங்களே தெரிஞ்சுக்கோங்க இந்த டெக்கு எவ்வளோ ஒரு பெரிய டெக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் பேண்டட் வச்சுருக்கேன். ஸோ பாய்சன் எதுக்கு போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசார்ட் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகட்டும் அப்படி தான் பார்த்தேன். ஆனால் அவர் வந்து ஸ்கெலிட்டன் ஆர்மி வச்சிட்டார், பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த டெக்கில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெக்கா நீங்கள் கடைசியில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் ஆப்போனண்ட்டுக்கு ஒரு இது கிடைக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ராயல் கோஸ்ட் வந்து டவர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ மேஜிக்கல் ஆர்ச்சரும் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ மெயினாக டவரில் ஹிட் கொடுக்குற மாதிரி அடிங்கள் மேஜிக் ஆர்ச்சருக்கு. ஸோ அப்போ தான் ஒரு நல்ல பெனிஃபிட்டாக கிடைக்கும் நமக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாப் போட்டு விட்டாச்சு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 13 வச்சிருக்காரு. ஐயோ, லெவல் 13 ராயல் ஜெயின்ட் வச்சுருக்கான். ஸோ நம்ம என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா, எலக்ட்ரோ விசார்டு போட்டு இது போட்டாச்சு. ஸோ பெக்கா எடுக்கலை நான். ஸோ பார்த்துக்கோங்க, பெக்கா வந்து கடைசியில் தான் எடுக்கணும், அதாவது 2x வரும்போது. ஸோ இப்போ வந்து இந்த மூணுமே போயிட்டுருக்கு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வச்சிட்டாரு. ஸோ வாழ்க்கையை ஒரே இதை வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு எலக்ட்ரோ விசாரியும் வச்சிட்டாரு. ஸோ நீங்கள் வந்து திசை திருப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேட்டில் ட்ராம் வச்சு திசை திருப்பலாம். ஸோ ஈஸியாகவே ஒரு பேட்டில் ட்ராம் வச்சு திசை திருப்பிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையும் காலியாயிடுச்சு. ஸோ இதுவும் ஒரு நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா விசார்டு வச்சிட்டாரு. ஸோ மேஜிக் ஆச்சர் வச்சு அந்த அந்த சைடில் எலக்ட்ரோ விசார்ட் வச்சிடலாம். ஸோ அதனால் அவ்வளோ டேமேஜும் இல்லை. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஈஸியாக அடித்தாச்சு. ஸோ திருப்பியும் அவன் ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவர் கனெக்ஷன் கண்டிப்பாக வேணும். யா, டவர் கனெக்ஷனும் ஆயிருக்குது. ஸோ திருப்பியும் ராயல் ஜெயின் வச்சுருக்காம். ஸோ அவன் டவரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளோட கொஞ்சம் தான் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இப்போ தான் இந்த சமயம் தான் நம்ம பெக்காவை இறக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா லெவல் 13 ஈஸியாக போட்டுருச்சு. ஸோ இல்லைன்னா கொஞ்சமாச்சு நம்ம தடுத்துருக்கலாம். ஸோ திருப்பியும் அவர் வச்சிட்டாரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் பாய்சன்லாம் போட்டுவிட்டேன். பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ கையை தூக்கி அடிக்கவும் பார்த்தேன், அடிக்கலை. ஸோ இதிலேயே தெரிஞ்சிருக்கும் பார்க்குறவங்களுக்கு, அவ்வளோதான் தோத்துட்டான் அப்படின்னு தெரியும். ஸோ இதில் தான் பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேட்டில் டேமேஜ் நான் சொன்ன மாதிரி தசை திருப்பிட்டுருக்கேன். ஸோ அதுவும் நல்லாவே தசை திருப்பிச்சு. ஸோ எலக்ட்ரோ விசார்டும் இந்த சைடு பயங்கரமாக அடிச்சிருந்துச்சு. ஸோ மூணுமே வந்துச்சு. ராயல் கோஸ்ட்டு தெரிலண்ணா, இங்கே இருக்கு பாருங்கள் ராயல் கோஸ்ட்டு. ஸோ ராயல் கோஸ்ட் வந்து ஃப்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா அவர் திருப்பியும் எலக்ட்ரோ ஜெயின்ட் வச்சார். ஆனால் நம்ம வந்து லெஃப்ட் சைட்லேருந்து பயங்கரமாக ரஷ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எலக்ட்ரோ ஜெயின் வந்து இந்த வாட்டி அவ்வளோவா அடிக்கலை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிச்சு விட்ருக்கோம். ஸோ ஜாப்பும் போட்டாச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக டவர் வச்சு. ஸோ நம்ம கரெக்டாக அப்போ தான் எலக்ட்ரோ விசார்டு வச்சேன். ஸோ இந்த சைடும் போயிடுச்சு, அந்த சைடும் போயிடுச்சு. ஸோ இதில் வந்து இப்போ என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே நான் பண்ணலை. ஸோ அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள், வேறு மாதிரியே பயங்கரமாக புஷ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஈஸியாக வந்து அடித்தாச்சு. ஸோ அடுத்து என்ன, அவ்வளோதான் ஈஸியாக. ஸோ இதில் வந்து டவர் கனெக்ஷனும் ஆயிடுச்சு. நான் அப்படியே பாய்சன் போட்டு ஈஸியாக இன்னும் ஆயாச்சு. ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கும் பெக்கா பிரிட்ஜ் ஸ்பேம் வர மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் ஆகும். ஸோ இன்னும் ஒரு 2-3 மேட்ச் தோப்பீங்கள். ஸோ அப்புறமா நீங்கள் பழகிடும். ஸோ எல்லா டெக்கும் உங்களுக்காக டெக்கு பண்ணி பண்ணி நானும் மைனஸ் ஆகிட்டே இருக்கேன். ஸோ பார்ப்போம், கண்டிப்பாக வரலாம். ஸோ நான் கேட்ட மாதிரி லைவ் இன்றைக்கி போகலாமா, அமாங்கஸா, கிளாஷ் ஆயிலா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அடுத்த வீடியோ இல்லை அடுத்த லைவில் சந்திப்போம். ஸோ டாட்டா, பை பை.